ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/9/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி காலை 6:16 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தசமி திதியானது நாளைய தினம் அதிகாலை 4:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் பகல் 10:37 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திராட நட்சத்திரம் என்பதும் வந்துவிடுகிறது பகல் 10:37 வரை. அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பது வந்துவிடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 27 வினாடி வரைக்கும் தான், அதாவது காலையில் 6:16 முடிவடைந்து அதனை தொடர்ந்து தைத்துளை அப்படிங்கிற ஒரு கரணமானது வியாபிச்சின்றிருக்கு. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் திதி அவமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா, அதாவது அவமாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அவமாக்கம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு 3 விஷயங்கள் ஒரே நாளிலே ஒன்றாக இணைகிறது. இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த திதியானது, அதாவது காலையில் இந்த இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள்ளாக இருக்கின்ற இந்த ஒரு நாளிலே 3 திதிகள் ஒன்றாக இணைகிறது. நவமி, தசமி, ஏகாதசி ஆகிய இந்த 3 திதிகளும் இந்த ஒரே நாளிலேயே ஒன்றாக இணை இந்த நாளினை திதி அவமா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:00 முதல் 8:00 வரை நல்ல நேரம், மதியம் 2:00 முதல் 3:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே கதை நேரம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையிலே இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் அறிவுரை சொல்லவும் தகுதி வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எல்லோருமே கேள்விப்பட்ட ஒரு கதையாகத்தான் இருக்கும், இருந்தாலும் இந்த கால குழந்தைகளுக்காக இந்த நான் கதையை சொல்கிறேன். அதாவது அறிவுரை சொல்கிறதுக்கும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, உடனே இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவா, நீ ரொம்ப யோகியமா, நீ மட்டும் நல்லா படிச்சியா, நீ மட்டும் அந்த நாள் பெருசாக படிச்சா, நீ தாத்தாட்ட அடிதானே வாங்கின அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா அம்மாவை இந்த குழந்தைகள் எழுத்து பேசின்னு இருக்கா. அப்போ இருக்கிறது வேற இப்போ இருக்கிறது வேற அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து புரிய வைக்கணும், அழகாக கதை சொல்லியே புரிய வைக்கலாம் குழந்தைகளுக்கு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த நேரத்தில் ஒரு தடவை ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருந்தார். அப்பொழுது ஒரு பெண்மணி தன்னுடைய பையனை கையில் பிடிச்சி அழிச்சுட்டு வந்தாளாம். ஒரு 6 வயசு பையன் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு 6 வயசு பையன், செட்ட பையன் தான். அவனை கூட்டிகிட்டு வந்து சொன்னாலாம், இவன் வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான், குறிப்பாக பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றான். அதாவது இந்த பெங்காலிஸ்லாம் பார்த்தீங்களா நிறைய ஸ்வீட் சாப்பிடுவான். பொதுவாகவே பெங்காலிஸ் வந்து நம்ம கூட இந்த பெங்காலி ஸ்வீட்ஸ் அப்படின்லாம் கடையெல்லாம் பார்த்துருப்போமே நிறைய. அவர்களுக்கு வந்து அந்த இனிப்பு பண்ணங்களின் மேல் ஆர்வம்ங்கிறது அதிகம். இவன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கான், இந்த மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நான் சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் சொன்னதான் குருஜி கேட்பான், நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடனே அந்த பையனை அப்படி பார்த்தாராம். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு வர்ற சண்டே ஆயிடுச்சுண்டு வா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுண்டு வா, நான் அவனுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். திரும்ப மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பெண்மணி தன்னுடைய பையனை ஆயிடுச்சுண்டே வந்தா. கூட்டிகிட்டு வந்தோடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்லியிருக்கா, அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அவன் மேலே தலையில் கையை வச்சுட்டு அழகாக அவனுக்கு பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணி ஆசீர்வாதம்லாம் பண்ணி, கண்ணா ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றதுனால வயிறில் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், இன் ஃபியூச்சரில் நமக்கு அந்த சுகர் சக்கரை வியாதிங்கிறதெல்லாம் வந்துடும், அப்புறம் நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லி புரிய வச்சாராம். இதெல்லாம் சொல்லி புரிய வச்ச உடனே அந்த குழந்தை, சரி நான் இனிமேல் சாப்பிடல குருஜி அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணானாம். இப்போ உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம், இந்த அம்மா கேட்டாலாம், இதை நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஏன் என் குழந்தைக்கு போன வாரம் சொல்லாமல் இந்த வாரம் சொல்கிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுடுவான்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் இன்றைக்கி வந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலான நாளா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சந்தேகத்தோடு கேட்டாலாம். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் திரும்பி பதில் சொன்னாராம், அதாவது நான் உன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும்னா அதுக்கு எனக்கு தகுதி வேணும்ல,
நான் எப்பயுமே ஸ்வீட்ஸ் ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவேன், நானே அதிகமாக ஸ்வீட் சாப்பிடும் பொழுது அவனை போய் ஸ்வீட் சாப்பிடாதே நான் எப்படி சொல்கிறது, அதனால தான் இந்த ஒரு வாரம் முழுக்கவே நான் இனிப்பு பண்டங்களையே தொடாமல் இருந்து இனிப்பு பண்டங்களையே இனிமேல் சாப்பிட்றது இல்லைங்கிற ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த ஒரு வாரம் இந்த விரதத்தை கடைபிடித்து அதுக்கப்புறம் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஏன்னா அறிவுரை சொல்வதற்கும் ஒரு தகுதி வேண்டும் அல்லவா, நானே அந்த தப்பை பண்ணிட்டு அந்த தப்பை அடுத்தவனை பண்ணாதே நான் எப்படி சொல்கிறது, அதுக்காகத்தான் நான் இந்த சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த ஒரு வாரம் மட்டுமல்ல இனிமேல் கூட நான் இனிமேல் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாகிட்ட சொன்னாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளவு பெரிய மனிதர், அவரே இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது நாமும் இதை யோசிக்கணும் இல்லையா, அடுத்தவாளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அட்வைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா, நாம் அதை பின்பற்றி வருகிறோமா அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டு அட்வைஸ் பண்ண வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.